ஹலோ, இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு கட்டாயம் வாழைக்காய் சமைக்கணும். மாமா இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவார். எல்லாம் ரெடியாக வச்சு வச்சு பந்தாத்திரம் உதிரணி அரிசி எள் எல்லாம். இன்னைக்கு வாழைக்காய் வந்து கூட்டு குழம்பு பண்ண போகிறோம். கால் கப்பு துவரம்பருப்பு வேக வச்சுக்கணும். காராமணி ஒரு பிடிச்சி, இதில் நான் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். மத்தியானம் சுண்டலுக்கு எடுத்துக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். வெந்த பருப்பு ஒரு பிடிச்சி எடுத்துட்டா போகிறோம். வாழைக்காய் கூட்டு குழம்புக்கு மீடியமாக ஒரு வாழைக்காய் ஃபுல்லாக நறுக்கின்றிருக்கேன். வெந்த காராமணி அரை கப்பு, சாம்பார் பொடி, உப்பு, புளிஜலம், ஆஸ் யூஷுவல் கால் கப்பு தேங்காய், கருவேப்பில்லை. இப்போது முதல்ல இதுக்கு வந்து நம்ம வறுத்துக்கணும். வறுத்துக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுறேன். ரெண்டு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போகிறோம். இந்த தேங்காய் இது ரெண்டையும் தான் நம்ம வறுத்துக்கணும். எப்பவும் தெரியும் உங்களுக்கு மாமி எல்லாத்துலேயும் கருவேப்பிள்ளையை போட்டுவிடுவார்னு. கருவேப்பிள்ளை அரைக்கும் போது போட்டுட்டோம்னா சீஷல் நம்மளுக்கு உடம்புல நல்லா சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை நல்லா அலம்பி அதில் புளிஜலம் விடணும். புளிஜலம் அளவாக ஒரு கால் கப்பு விட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் சின்ன எலுமிச்சம்பழம் அளவு நினைச்சா போகிறோம். ரொம்ப நிறைய வேண்டாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், எப்பவும் போல அதே அளவு உப்பு. இது வேக வேண்டுமா இப்போ? ஆமாம். இது நான் என்ன பண்ணுவேன்னா குக்கரில் வச்சு ஒரு விசில் அடித்து எடுத்துடுவேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பல்லு சித்த சுமாராக இருக்கிறதுனால நல்லா குழைய வேகணும். இதை டைரெக்டாக வெந்துக்கலாம், வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். நான் குக்கரில் வச்சு தான் எடுப்பேன், ஏன்னா எனக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் நல்லா குழையணும். இப்போ இதை குக்கரில் வச்சுட்டு இதை வறுக்கணும். இந்த பச்சை காரமணி ஊற வச்சதை பச்சையாக இதில் போட்டோம்னா இதுக்கு ஈக்குவலாக அது வேகாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா காராமணியை முதல்லையே வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த வெந்த காராமணி அரைக்கப்ப இதில் போடணும். இதில் ஏன் போடணும் அப்படின்னா இதில் இருக்கிற உப்பு புளி காரம் அதுவும் உறிஞ்சிக்கணும், காராமணியில் ஏறிடும். ஆமாம், இல்லைன்னா காராமணி மட்டும் சப்பு சப்புன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா குலுக்கி ரொம்ப தண்ணி விடக்கூடாது, அப்புறம் குடஞ்சி போயிடும். இப்படி எல்லாமே பெசறின மாதிரி அப்படியே குக்கருக்குள்ளே வச்சிடணும். அப்படியே இப்படி பெசறின மாதிரி குக்கருக்குள்ளே வைக்கணும். ரொம்ப முங்க ஜலம் விட்டேன்னா வாழைக்காய் வந்து உருவமே இல்லாமல் குழஞ்சி மாவாக ஆகிடும். எண்ணெய் விட்டுமா? எண்ணெய் விட்டு தான் வறுக்கணும். மிளகா கிடையாது இதுக்கு? மிளகா இப்போ தம்பதான் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி. இப்போ தேங்காயும் போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு செவந்த உடனே இந்த தேங்காயை போட்டு ஒரு பரட்டி பரட்டிக்கணும். தேங்காய் சவக்க வேண்டாம். தேங்காய் சவக்க வேண்டாம், ஓரளவு அப்படி ஒரு பரட்டு வாசனைக்கு பரட்டிண்டா போகிறோம். போகிறோம். குக்கரில் வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி டைரெக்டாக அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். என்ன தான் குக்கரில் அது நல்லா வெந்தாலும் அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே இதிலோட இருக்கிற சாம்பார் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் ஒரு விசில் தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் தான் வச்சுருக்கேன். இப்போ எங்களுக்கெல்லாம் ரெண்டு விசில் வச்சுக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் அப்புறம் உருவமே தெரியாது இல்லையா, அதனால் ஒரு விசில் அணைச்சிட்டேன். இப்போ வாழைக்காய் பாருங்கள் மைய வெந்துடுத்து, இப்படி நசுக்கினா இப்படி அமுங்கணும், நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கலாம். முதல்ல வெந்த பருப்பு கால் கப்பு போட்டிருக்காது, கால் கப்பு போட்டிருக்கேன். நீ வெந்ததில் இப்படி ரெண்டு கரண்டி போட்டுப்போம். இதுக்கு பேரே கூட்டு குழம்பு, அதனால் கொஞ்சம் கூட்டு ஸ்தானமுமாக இருக்கும், பசஞ்சிக்கிற மாதிரி குழம்பு ஸ்தானத்துலேயும் இருக்கும். அது நல்லா இந்த அரைச்ச தேங்காயும் போடணும். இது என்ன திருநெல்வேலி ஸ்பெஷல்? அது இது திருநெல்வேலி ஸ்பெஷல். அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா தேங்காய் விட்டால் நிறைய கொதிக்கக்கூடாது. ஆமாம். ஒரு கொதி வந்தவுடனே கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிள்ளை தாளிச்சு போட்டீங்கன்னா முடிஞ்சு.
போட்டது உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கறிவேப்பில் கூட்டு குழம்புக்கு தாளிச்சு கொட்டணும் கிட்ட கலந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கும்போது கருவேப்பிலை பெருங்காயம் போடக்கூடாது அதனால் கருவேப்பிலையை போட்டுட்டு அந்த எண்ணெய் ஆறின உடனே பெருங்காயத்தை போட்டு இப்போ சாலையிலேருந்து அதில் விட்டுற வேண்டியதுதான் இப்போ கூட்டு குழம்பு ரெடி வாழைக்காய் கூட்டு குழம்பு இது வாழைக்காய் கூட்டு குழம்பு இது சாத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை மோர் குழம்பு அவியல் அந்த அவியல் குழம்பு இருந்தால் தொற்று சாப்பிட்லாம் ரெண்டு இடத்துக்கும் வரும் அது இந்த ஆண்ட்ரியான்னு ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கா டக்குன்னு முடிக்கிற அழகாக காட்டு சமைச்சதானே ஆண்ட்ரியாவுக்கு